காலேஜ் ஸ்டூடண்ட் எல்லாரும் ஓடிவாங்க ஓடிவாங்க. மலிவு விலையில் லேப்டாப், அலைகடல என திரண்டு வருவீர், அட்டகாசமான பரிசுகளை அள்ளி போவீர். லேப்டாப் லேப்டாப் சின்ன பொண்ணே, இது என்ன கத்திரிக்காய் விக்கிற மாதிரி லேப்டாப் இப்படி தெருவுல போட்டு கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்க? தக்காளி இப்படி போட்டு வித்தாதா இப்ப நீ ஆச்சரியப்படணும்? லேப்டாப் விக்கிறதுக்கெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டாம். ஆமா ஆமா, அது என்னமோ சரிதான், தக்காளினா ரேட்டு லேப்டாப்போட ஜாஸ்தியா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணே, மலிவு விலை மலிவு விலைங்க. பாப்பாத்தி ஒரு விலையை சொல்றா, அது உண்மையா? அந்த பக்கி என்ன விலை சொல்லுச்சுன்னு தெரியலையே. ஆமா பாப்பாத்தி, நம்ம லேப்டாப் என்ன ரேட்டுன்னு சொல்லி வச்சிருக்க? பரவாயில்லையே, நான் காட்டு கத்து கத்திக்கிட்டு இருந்தேன், யார் காதல விலை நினைச்சு உன் காதல விழுந்துருச்சோ? சின்ன பொண்ணு, ஒரு லேப்டாப் எப்படி 20,000 30,000 இருக்காது? அட்லீஸ்ட் குறைஞ்சது 15,000 ஆகும்ல, எப்படி 5,000 கொடுக்க முடியும்? ஐயோ ராணிக்கா, பாத்து சொல்லுங்க, 5,000 இல்ல கொள்வாள்களே, ஒவ்வொருத்தரா வந்தா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். மொத்தமா வந்துட்டாளுகளே, என்ன சொல்றது, ஏதாவது கரெக்டா சொன்னா தான், இல்லாட்டி குறுக்க மறுக்க இந்த பாப்பாத்தி எல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருப்பா. ஐ ஐடியா எக்க, கார் எல்லாமே 7-8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் ஏன் பல லட்சத்துக்கு வித்துட்டு இருக்காங்க. ஆனா நேரோ கார்னு ஒரு கார் வந்துச்சு தெரியுமா? ஒரு லட்சத்துக்கு அதனால நிறைய பேர் கார் வாங்கினாங்க.
பக்கத்து வீட்டு பங்கச்ச மாமி கூட அந்த 1 லட்ச ரூபாய் காரத்தா வச்சுக்கிட்டு ஓவரா சீன் போட்டலைதாங்க. என் புருஷன் 1.5 லட்ச ரூபாய்க்கு பைக் வச்சிருக்காருடி. என்னதான் பைக் வச்சிருந்தாலும் உங்ககிட்ட கார் இல்லல. ஆமாண்டி, அந்த பங்கச்சாண்டி கூட எங்க வீட்டுல கோர் இருக்கு, எங்க வீட்டுல கோர் இருக்குன்னு ஓவரா சீன் போட்டுட்டு தான் இருக்காங்க. குறைஞ்ச விலையில மக்கள் எல்லாருக்குமே இந்த பொருளை கொண்டு சேர்க்கறதுதான் எங்க ப்ராஜெக்டோட நோக்கமே. நோக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒரு நம்பிக்கையோட போறோமோ அதே மாதிரிதான் இந்த லேப்டாப்ப ஒரு நம்பிக்கையோட வாங்கணும். வெடிக்காதுன்னு எவடி இவ, இப்பெல்லாம் சிவகாசியில வாங்கின வேடியே ஒழுங்கா வெடிக்க மாட்டேங்கி. இதுல லேப்டாப் வெடிக்குதா உனக்கு? அது என்னமோ உண்மைதாண்டி. இந்த அடி தீபாவளிக்கு வாங்க வெடியில பாதி புசுவான மாதிரி புசுன்னு தான் போச்சு. ஏக்கா, அப்படினாலும் நமக்கு 5000 யாருக்கா லேப்டாப் கொடுக்கா? வாங்கிடுவோம்க்கா, அதோட ஒரு ஃப்ரீ கிஃப்ட் வேற. கிஃப்ட்னா நம்ம விடுவோமாக்கா? அப்படியே உங்க புத்தியெல்லாம் தெரிஞ்சுதாண்டி உள்ள சாப்டப்பா வச்சு கிஃப்ட் பேக் பண்ணிருக்கேன். வாங்குங்கடி, வாங்குங்க, வாங்க வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. கம்பெனியோட விளம்பரத்துக்காக குறைஞ்ச விலையில நாங்க லேப்டாப் சேல் பண்ணிட்டு இருக்கோம். வெளிநாட்டுக்காரன் ரூம் போட்டு தங்கியிருந்ததுல அவன் சாப்பிட போன கேப்ல ரூம் திறந்து உள்ள இருக்க லேப்டாப் அள்ளி வித்துட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்கிட்டு போக மாட்டாளுக போல. அவனுக்கு இந்த பக்கம் வந்துட்டானா மாட்டிக்கிடுவோமே. நேரடியா எனக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனா அமெரிக்காவில இருக்க எங்க அம்பச்சாண்டி இருக்காங்களே, அவங்க தான் இந்த கம்பெனியில பேசி இந்த மாதிரி எங்க சின்ன பொண்ணு எல்லாமே சேல் பண்ணுவா, இந்த லேப்டாப்பையும் கொடுங்க சேல் பண்ணி உங்க கம்பெனிய விளம்பரப்படுத்தி விடுவான்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதான் மலிவு விலையில தரமான லேப்டாப். ஓஹோ, அப்போ அந்த ADDC அந்த கம்பெனி அமெரிக்காவோடதா? ஏக்கா, ABC பிரைவேட் லிமிடெட்கா? ஏடா ஒரு கலவடி இது. அமெரிக்க கம்பெனியோட லேப்டாப் உங்களுக்கு வேணுமா? வாங்க வாங்க, 4999 only. ஏக்கா, வெடிக்குமா வெடிக்காதா? 5000 ரூபாய்க்கு அருமையான லேப்டாப் வித் கிஃப்டோட, அது 1 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன். வாங்கிக்கலாம் ரானியக்கா. சரி ரானியக்கா, நான் ஃபர்ஸ்ட் லேப்டாப் வாங்குறேன், எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் சூப்பர் கிஃப்டா கிடைக்கும். சின்ன பொண்ணு, இந்த 5000 ரூபாய் எனக்கு ஒரு நல்ல லேப்டாப் பாத்து கொடு, மறக்காம பி கிஃப்டையும் கொடு. என்னப்பா பாத்தி, 4999 ரூபாய் மட்டும்தானே, 1 ரூபாய் நான் உனக்கு எப்படி திருப்பி கொடுக்கறது? ஃபர்ஸ்ட் போனியே நீதான், என்கிட்ட 1 ரூபாய் சேஞ்ச் இல்லையே. பரவாயில்லடி, டிப்ஸா வச்சுக்கோ. நோ, நான் தொழில ரொம்ப கரெக்டாவும் கராராவும் இருப்பேன். உன்னோட 1 ரூபாய நான் மறக்காம உனக்கு ஜிபே பண்ணி விட்டுறேன். பாப்பாத்தி, ஒரு முக்கியமான கண்டிஷன், கிஃப்ட் இங்க வச்சு உழைச்சு பார்க்கவே கூடாது. ஏன் இங்க வச்சு உழைக்க கூடாது? கிஃப்ட் இங்கே வச்சே உழைச்சு பார்த்தனா உள்ள சாஃப்டப்பா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. அது வேற ஒண்ணும் இல்ல, கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கும் உங்க ஆர்வத்துல தான் நான் தொழிலே பண்ண முடியும். நீ ஓபன் பண்ணிட்டேன்னா அடுத்து என் பிசினஸ் கல்லாயிரும்ல. அதான் சொல்றேன், வீட்டுல போய் ஓபன் பண்ணி பாருன்னு. நீ எப்படி கிஃப்ட ஓபன் பண்றதுக்குள்ள நான் எப்படியாவது இதெல்லாம் வித்துட்டு எஸ்கேப் ஆயிரும்ல? நீ சொல்றது சரிதாண்டி, நான் வீட்ல போய் ஓபன் பண்ணி பாக்குறேன். ரானியக்கா, போங்க போங்க, உங்களோட லேப்டாப்பை நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஆமா ரானியக்கா, லேப்டாப் மட்டும் இல்ல கிஃப்ட்டையும் நாமளே சூஸ் பண்ணிக்கலாம் போல. சின்ன பொண்ணு இந்த ராணிக்கா நீங்களும் 5000 ரூபாய் கொண்டு வந்துட்டீங்களே, உங்களோட 1 ரூபாய் சரிடி, நீ ஜிபே பண்ணிருவேன், நான் நம்புறேன். ராணிக்கா, ராணிக்கா தான் கருப்புற மாதிரி கப்புன்னு பிடிச்சிருக்கீங்களே. எனக்கு இந்த பச்சை கலர் லேப்டாப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏக்கா, என்ன கலர்னால எடுத்துக்கங்கக்கா, உங்கள் சாய்ஸ் தான், உங்க காசு உங்க லேப்டாப். எந்த கிஃப்ட் எடுக்கலாம், இந்த கிஃப்ட் எடுக்கலாம், குட்டியா இருக்கு. ஐ திங்க் இது ஸ்மார்ட் வாட்ச
ஏண்டி நீயே சின்னதா தூக்கி இருக்க வேண்டியதானே இப்ப வந்து சொல்லிட்டு இருக்க? எம்மடியோ, ஒரு தடவை கிஃப்ட் எடுத்து விட்டு மறுபடியும் மாத்த கூடாது சரியா? உள்ள எனக்கு எப்படியும் பெரிய கிஃப்டா சூப்பரா தான் இருக்க போகுது. போங்கக்கா, குட்டி கிஃப்ட்ல கண்டிப்பா ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கும். நம்ம குட்டியா இருக்கதே எடுத்துப்போம். ஆஹா, இவளுக்கு லேப்டாப் கூட கிஃப்ட்ல தானே ரொம்ப மும்மரமா நிக்கலுவே. என்னென்ன இருக்குமோன்னு யோசிச்சே மண்டே உடைச்சிருக்க போல. வீட்டுக்கு போய் உடஞ்சி சோப்பிட்டப்பா பார்த்தனே அப்படி ஷாக் ஆக போறாளுக. சின்ன பொண்ணே, எல்லாரும் இப்படி சீக்கிரம் சீக்கிரம் வாங்கிட்டாங்கன்னா நான் எப்ப வாங்குறது? 4999 நீ கொடுத்தனா நீயும் உடனே உன்னோட லேப்டாப்பை வாங்கிக்கலாம், கிஃப்டையும் வாங்கிக்கலாம். இந்தாடி பணம், நான் மட்டும் பணம் இல்லாமல இருக்கேன்னு பார்த்தா? உன்கிட்ட பணம் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது, மண்டையில கொஞ்சம் கூட மூளை தான் இல்ல. என்ன சொன்ன சின்ன பொண்ணு? மகேஸ்வரி, வேற ஒண்ணு இல்ல, உன்கிட்ட பணம் மட்டுமா இருக்கு, நல்ல குணமும் தான் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதான் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் இந்த லேப்டாப் வேணுமா? அதுவும் 4999 only. உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லேப்டாப் வெடிக்காதுன்னு கேரண்டி கொடுக்க முடியாது.
வேடிக்கை மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில ஓடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சேர்த்து ஒரு அருமையான கிஃப்ட் இருக்கு. கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள சோப்பு டப்பாவும் இருக்கலாம், இல்ல குங்கும டப்பாவும் இருக்கலாம். அது உடஞ்சும் இருக்கலாம், இல்ல உடைக்காமலும் இருக்கலாம். அது உங்களோட லக்க பொறுத்தது. அருமையான லேப்டாப் மலிவு விலையில வித் கிஃப்டோட வருது. யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அதோட சேர்த்து பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.